கைஸ் இது உங்கள் மேக்ஸ்டெக் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி அதாவது ஃபார்முலாஸ் இருக்குல்ல, அதனுடைய மைனஸ் ப்ளஸ்ஸு அதெல்லாம் எப்படி வருது அதை ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க. மேம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும் தான், நான் தெரியாதுன்னு சொல்லலை. அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, நான் எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சரியா. 1 மினிட்ல சொல்லி கொடுத்துருவோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள், கூட்டல் அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸுன்னு சொல்லிட்டு 6th கண்டிப்பாக எல்லோரும் மெமரியில் வச்சுருப்பீங்க. அந்த மெமரி வந்து எக்ஸாம் டைமில் போகும்போது எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது சரியா. ப்ளஸ் வந்தால் மைனஸு, மைனஸு ப்ளஸ்ஸு அப்படி இப்படின்னு அதெல்லாம் தாண்டி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு மல்டிபிகேஷன் பார்ப்போம் சரியா. பெருக்கல், பெருக்கல் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்னாக வந்தால் ப்ளஸ்ஸு, மாறி வந்தால் மைனஸ், அவ்வளோதான் சரிங்களா. என்ன இது வந்து லோக்கல் தமிழாக இருக்குன்னு பார்க்காதீங்க, இதுதான் ஞாபகம் இருக்கும். ஒன்னாக வந்தால் ப்ளஸ்ஸு, மாறி வந்தால் மைனஸ்ஸு. என்ன ஒன்னாக வந்தால் ப்ளஸ்னா, சிம்பல் வந்து ஒன்னாக இருக்கா, இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். ஒன்னாக வந்தால் ப்ளஸ்ன்னு சொன்னனா அப்படின்னா ப்ளஸ் 9, மாறி வந்தால் மைனஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு சரியா. மைனஸையும் அதாவது மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கிறோம். இங்கே சிம்பிள் மாறி மாறி இருக்குது பாருங்கள், ஒன்றா வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, மாறி வந்தால் மைனஸ். அதே தான் இந்த வகுத்தலுக்கும் சரியா. வகுத்தலுக்கு இங்கே பாருங்கள், ஒன்றா வந்தால் ப்ளஸ்ஸு, மாறி வந்தால் மைனஸ்ஸு. 4 2 டிவைட் பண்ணுறீங்க 2, ஆனால் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு அதனால் ப்ளஸ்ஸு சரியா. இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்ஸு, மாறி இருக்கா மைனஸ். ஓகேவா, இந்த கான்செப்டை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் நிறையா வரும்போது என்னென்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த கூட்டல் பாருங்களேன், இந்த கூட்டல் இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்ல, அதனால் மறக்காமல் ஒரு லைக்கு ஒரு ஷேரு சரியா. ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்முலா. ஒன்றா இருந்தால் ப்ளஸ், மாறி வந்தால் மைனஸ், நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், உங்களுக்கும் சொல்லி கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது கூட்டல் கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சிம்பல் வருதோ அதே சிம்பல் சரியா. இங்கே பாருங்கள், இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு. இங்கே சப்போஸ் கொடுக்காட்டினாலும் சரி ப்ளஸ்ஸு தான் சிம்பிள். இங்கே பாருங்கள், இங்கே கூட்டல் வந்தால் அதே கூட்டல் குறி, கழித்தல் வந்தால் அதே கழித்தல் குறி. சப்போஸ் சிம்பிள் மாறுதா, அப்போ என்ன பண்ணணும்னா பெரிய நம்பரிலிருந்து சிறிய நம்பரை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க சரியா. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் குறியை போடணும் அப்படின்னு எழுதி வச்சு இதை மூணுத்தையுமே நீங்கள் மெமரியில் வச்சுக்கணும். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக போட போட ப்ராக்டிஸ் ஆகிடும் சரியா. இப்போ என்ன பண்ணணும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் குறியை போடணும் சரியா. ஓகே, அடுத்தது கழித்தலை பொறுத்த வரைக்கும் கழித்தல்னு ஒன்றே கிடையாது. ஓகேவா, கழித்தல்னு ஒன்றே கிடையாது. என்ன அர்த்தம்னு கேட்டால், அப்புறம் நான் ஏன் போட்டு வச்சுருக்கேன்னா எப்பயுமே என்ன பண்ணணும், போட்டு கேன்சல் பண்ணி காட்டணும், அதனால தான் கழித்தல் போட்டு வச்சுருக்கேன். சப்போஸ் கழித்தல் வந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மைனஸ் இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த இடத்துல ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் ரெண்டுத்தையும் பெருக்குனா தான் அது மைனஸ் ஆகும். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஒன்றா வந்தால் ப்ளஸ்ஸு, மாறி வந்தால் மைனஸ்ஸு. அது படிக்கா மாறி வந்ததுனால இங்கே மைனஸ் வந்துருச்சு, மாறி வந்ததுனால இங்கே மைனஸாக இருக்கும்போது நான் தான் கழித்தல்னு ஒன்று கிடையாதுன்னு சொன்னேன்னா, கழித்தல் இல்லைன்னா என்ன இருக்கும், அந்த இடத்துல கூட்டல் இருக்கும். இந்த நம்பர் இங்கே பாருங்கள், இப்போ இந்த ப்ளஸ் 6 இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் போட போகிறேன். ஏன்னா கழித்தல் தான் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த மைனஸ் சிம்பல் என்னாகும்னு கேட்டால் உள்ளே போய் இங்கே மல்டிபிள் பண்ணணும் சரியா. இந்த மைனஸ் வந்து என்னாகும், உள்ளே போய் மல்டிபிள் பண்ணும்போது இந்த இடத்துல மைனஸாக இருந்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ், ஒன்றா வந்தால் ப்ளஸ்ஸு, மாறி வந்தால் மைனஸ்ஸு. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னவாயிடும், ப்ளஸ்ஸு. புரியுதுங்களா, மாறி வந்துச்சுன்னு சொன்னால் மைனஸ்ஸு, ஒரே சிம்பிளாக இருந்தால் ப்ளஸ்ஸு. இப்போ இங்கே வந்து மைனஸும் ப்ளஸ்ஸும் இருக்கிறதுனால மாறி வர்றதுனால இந்த இடத்துல -3 மாறிடும். இப்போ என்னாகும்னு கேட்டால், இந்த பெரிய நம்பர்லேருந்து எப்படியும் கூட்டலில் ஒரு ரூல் ஃபாலோ பண்ணோம்ல, கூட்டல் வரும்போது சிம்பிள் அதே சிம்பிளாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸு இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு தான் வரும், மைனஸ் மைனஸ் இருந்தால் மைனஸ் தான் வரும். சிம்பிள் மாறி இருக்கும்போது என்ன பண்ணீங்க, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி பெரிய நம்பருடைய குறி என்னது, +3 போடணும் சரியா. இதை மட்டும் ஒரு நிமிஷம் கவனிங்க. இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் இருக்குதுன்னு சொன்னாலே மைனஸை வச்சு கணக்கு போடாதீங்க, கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. அதுக்கு பதிலாக மைனஸை உடனே ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டு இந்த மைனஸ் பக்கத்தில் இருக்கிற சிம்பிளை மல்டிபிள் பண்ணிக்கணும் சரியா. மைனஸ் உள்ளே போய் மல்டிபிள் பண்ணும்போது சிம்பிள் மாறி இருந்துச்சுன்னா மைனஸ் வந்துடும். சப்போஸ் இந்த இடத்துல -3 இருக்குது, அப்போ என்ன பண்ணுவீங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸு +3 சரியா. சப்போஸ் இந்த இடத்துல மைனஸுக்கு பதிலாக இந்த இடத்துல ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் மைனஸ் இன்ட்டு மைனஸு +3. இப்போ இதோடய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 +3 +9.
சரியா புரியுதா? ஓகே, இப்போ நான் வந்து அடுத்தது டென்த்தோடைய சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா எக்ஸாமுக்கும் சிம்பிளிஃபிகேஷன் எப்படி ஈஸியாக போடுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வாஸ்.